Hi friends, welcome back to Kavya Kudal. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா அந்த வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் தொட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்ப வீடியோ கீழ இருக்க ஆரோ சிம்பிளை தொட்டுக்கோங்க, அப்பதான் டிஸ்கிரிப்ஷன் ஓபன் ஆகும். வீடியோஸ்ல சொன்ன வீடியோவோட லிங்க்கும் இன்கிரீடியன்ட்ஸும் இருக்கும், மறக்காம பாத்துக்கோங்க. இப்போ புரட்டாசி மாசம்ன்றதுனால யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதனால நம்ம நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்க உருளைக்கிழங்கு சோயா பால் கிரேவி செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சோயா 1 கப், ஸ்டார் அனைஸ் 1, கிராம்பு 3, பட்டை 2 பீஸ், பிரியாணி இலை 2, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 2, தக்காளி 2, உருளைக்கிழங்கு 2, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம 1 கப் சோயாவை கொதிச்ச தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற விட்டுக்கலாம். 1 கடாயில் பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் தக்காளியை பேஸ்ட் மாதிரியே அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்ச சோயா பால்ஸை புழிஞ்சு வச்சுக்கிறோம். புழிஞ்ச சோயா பால்ஸை குழம்புல சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நாங்கள் வேக வச்ச பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கஸ்தூரி மேந்தி, காய்ந்த வெந்திய கீரை நல்லா கசக்கி குழம்புல சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சோயா பால்ஸ் கிரேவி ரெடி.